अद्वैतं सुखदुःखयोः अनुगतं सर्वास्व अवस्थासु यत् विश्रामो हृदयस्य यत्र जरसा यस्मिन् आहार्यो रसः कालेन आवरण अत्ययात् परिणते यत्स्नेहसारे स्थितं भद्रं तस्य सुमानुषस्य कथमपि एकं हि तत्प्रार्थ्यते. நான் விரும்புவது என்னன்னா எனக்கு வந்து இவளோட பிரிவினைங்கிறது இருக்கப்படாது எந்த ஒரு விதத்துலையுமே. அந்த ஒரு பிரேமையை தான் வந்து எல்லாருமே ஆசைப்படுவா. அது வந்து லைஃப்ல ஒருத்தனுக்கு கிடைச்சுடுத்துனா அதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த அந்த தாம்பத்தியத்தினுடைய ஒரு பிரேமையை பத்தி டிஸ்கிரைப் பண்ற பல பேர் இங்க வந்து வியாக்கியாத்தா வந்து சில பேர் வந்து சௌஜன்யம் அப்படிங்கிறா, சில பேர் வந்து தாம்பத்தியம்ங்கிற ஒரு ஒருத்தரோட, சில பேர் வந்து சுகதுக்க யோகோ அத்வைத்தம்னுட்டு அதை ஒரு இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு விடுறா, அந்த மோக்ஷங்கிற நிலைமைக்கு எடுத்துக்கிறா. இங்கே நாடகத்தை பொறுத்த வரையில், ராமனோட கேரக்டரை பொறுத்த வரையில், அண்ட் நமக்கு வந்து பின்னாடி தெரியக்கூடிய அந்த ரசத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக நமக்கு வேணுங்கிறது என்னன்னா, அந்த இவா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கு பார்த்தியா, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ் யூ கேன் இன்டர்பிரேட் இட் இன் மெனி வேஸ். அதுதான் அங்கே இட் லென்ஸ் டு அ லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இந்த ஸ்லோகம். வேணும் துர்முகாக உபசிருத்திய எது உபலப்தம் ப்ரூஹி, என்ன உனக்கு கிடைச்சதோ அதை சொல்லு, என்ன விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுட்டியோ அதை சொல்லு. दुर्मुखः उपस्तुवन्ति देवं पौरजानपदा विस्मारिता वयं महाराज दशरथस्य रामभद्रेण इति. महाराज दशरथस्य पौरजानपदाः विस्मारिताः रामभद्रेण, रामनाल தசரதர் ஆண்ட காலமெல்லாம் மறந்து போயிடுது எங்களுக்கு. தசரதர் காலத்துல இருந்த அந்த ராஜ்யமானது ராமனால மறக்கடிக்கப்பட்டுடுத்து. விஸ்மாரிதாக அப்படின்னு உன்னை பத்தி வந்து ஸ்தோத்திரம் பண்றாவா அப்படிங்கிறார் முதல்ல. ஏன்னா ஆரம்பிக்கிறச்சு எப்பவுமே ஒரு ஒரு ஸ்துதி பூர்வகமாக தான் ஆரம்பிக்கணும். இப்பதான் அந்த சுகநாச உபதேசம் படிச்சுட்டு இருக்கிறச்சு, விதித வேதிதவ்யஸ்ய அதீத சர்வசாஸ்திரஸ்ய ந அல்பமபி ந உபதேஷ்டவ்யம் தவ. உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டாம்பா, ஆனா ஏன் சொல்ற போன்னு கேப்போமோ இல்லையோ, இல்ல இந்த எவ்வளோ நம்ம இருக்கோ இல்லையோ, அதனுடைய ஒரு இருட்டு பிரபாவம் அவ்வளோ ஒரு காடம் அந்தகாரம்பா, அதனால சொல்றேன். அது மாதிரி முதல்ல நல்ல விஷயத்த சொன்னோம்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குளிர்ச்சி வந்துடும், மனசுல ஒரு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுரும். அப்புறம் அப்படி ஸ்லைட்டா ஏத்தலாம் நம்ம தப்பு விஷயத்த. அது மாதிரி இது உபஸ்துவந்தி அப்படிங்கிறான் இல்லையா, உபஸ்துவந்தி தேவம் ஒன்னு. அது நிறுத்து, அது ஸ்துதி அப்படின்னு நிறுத்து வரோம் இல்லையோ, அந்த மாதிரி அர்த்தவாத ஏஷா, அர்த்தவாத ஏஷா, அர்த்தவாதகாங்கிறச்சு அர்த்தியதே தஸ்ய வாதக, அர்த்தியதே அனேன, அதாவது என்ன ஒரு பிரயோஜனம், ஆர் ஒரு அர்த்தியதேங்கிறச்சு ஒரு பிரைஸ் பண்ணுறது, அதனால் அந்த மாதிரி பிரேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாதகா வச்சனம் கதனம். இது ஜென்ரலி வேத வாக்கியத்தில் வந்து ஒரு ஒரு நல்லதை சொல்கிறதுங்கிற மாதிரி வந்துருது. முன்னாடி வந்து கசியச்சித் அர்த்தசிய ஸ்துதேகே நிந்தாயாகாவா அப்படின்னு இருக்கு வாதகா, அது அர்த்தவாதகான்னு மட்டும் உனக்கு டெஃபினிஷன் இருக்கு. ஸ்துதி பூர்வகமாக இருக்கட்டும் இல்லை நிந்தா பூர்வகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்கிறச்சே அது வந்து அர்த்தவாதகான்னு பேர். ஆனால் இந்த வேதத்தினுடைய ஒரு பீரியட்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா, அர்த்தவாத வாக்கியங்கள்னுட்டு பல ஸ்தோத்திரங்கள் வந்து உனக்கு, இப்போ அக்னிபூர்வ அக்னிய ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி சில வாக்கியங்கள், அல்லது இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி இப்பேற்பட்ட வருணனுக்கு நீ வந்து ஒரு யாகம் பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஒரு அக்னியை நீ அப்படிங்கிறது உனக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ அன் எக்ஸால்டட் வெர்ஷன் ஆஃப் தட் பர்சன் அண்ட் வை யூ நீட் டு டூ இட். அந்த அதுக்கு தான் அர்த்தவாதம்ங்கிறது ஸ்துதி பூர்வகமாக மாறி எடுத்து, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்துதி பூர்வகமாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அர்த்தவாத ஏஷா தோஷம் து மே கஞ்சி கதைய ஏன ச பிரதிவிதீயத். தோஷம் து கஞ்சித்து கதைய, என்ன என் பேரில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அதை செத்த சொல்லு. ஏன்னா ஏன சஹா பிரதிவிதீயத்தே, அதை வந்து பிரதிவிதீயத்தேன்னு நிராகரியத்தேன்னு அர்த்தம். எந்த ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா சொல்லு, அந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணியானோம் நான் முதல்ல.
அப்படிங்கிற துர்முகா சாஸ்திரம். சுனோத்து தேவஹ கர்ணே ஏவமிவ இதி. கண்ணீரோடு அவன் சொல்கிறான் இந்த மாதிரி அப்படின்னு விட்டு காதில் வந்து சொல்கிறான், ஜனங்கள்லாம் இப்படி பேசுகிறா அப்படின்னு. ஆஹா, தீவிர சம்வேகா வாக்வஜ்ரஹா, வாக்குங்கிற ஒரு வஜ்ராயுதம் போல இருக்கக்கூடியது அது, அதனுடைய ஒரு எஃபெக்ட் இருக்கு, அது தீவிர சம்வேகா, ரொம்பவும் ஒரு தீவிரமான ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சம்வேகா ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பத வேகா, த ஃபோர்ஸ் வித் விச் த ஸ்பீச் ஃபால்ஸ் இஸ் லைக் அ லைட்னிங். மூர்ச்சதி, அவர் வந்து மயங்கி விழுந்துடுறார், ஆஸ்வாசப்படுத்திக்கோ அப்படின்னு இது பண்றான். ஆஸ்வசிய சுதார்ச்சிண்டு சொல்றாரு. ஆஹா தி பரக்ரஹ வாசதூஷணம் யத் வைதேஹ்யாஹ பிரஷமித அத்புதை உபாயைஹி ஏதத் புனரபி தெய்வ துர்திபாகாத் ஆலர்க்கம் விஷமிவ சர்வத பிரசுப்தம். ஹாஹா திக்கு பரகிரக வாச தூஷணம், இந்த பரகிரக வாசம், இன்னொருத்தருடைய வீட்டில் வாசம் செய்வதுங்கிற ஒரு தூஷணம் இருக்கே, கெட்ட அவதூறு இருக்கே, அந்த ஒரு அபவாதமானது ஹாஹா திக்கு, சிச்சி இது என்ன இப்படி ஒரு தூஷணம் அவளுக்கு, எது எந்த ஒரு தூஷணத்தினால, வைதேகியாக எது தூஷணம் வைதேகியாக அத்புதைஹி உபாயைஹி பிரசமிதம் ஹா திக், முதல்ல ஹா திக்குங்கிறத போட்டுருவோம், அதுக்கப்புறம் எது பரகிரக வாச தூஷணம் வைதேகியாக, வைதேகியினுடைய பரகிரக வாச தூஷணம் அத்புதைஹி உபாயைஹி, அதிசயமான ஒரு உபாயங்களினால, அதாவது அக்னி பிரவேசம் முதலிய உபாயங்கள்னால பிரசமிதம் அடக்கப்பட்டதோ, ஏதத்தத்து புனரபி மறுபடியும் பிரசுருப்தம், சர்வதா பிரசுருப்தம் எல்லா இடத்துலையும் அது அப்படியே பரவிடுத்தே, என்னத்தினால, தெய்வ துர்விபாகாத்து, இந்த ஃபேட்டோட ஒரு ஒரு மாறுதல்னால, கெட்ட மாறுதல்னால நமக்கு வந்து ஆலர்க்கம் விஷம் இவ சர்வதா. ஆலர்க்கம் விஷம்ங்கிறது என்ன போட்டிருக்காருன்னா, இந்த நாயினுடைய கடி இருக்கே, நாய் வந்து கடிச்சுடுத்துன்னா அதுலேருந்து ஒரு விஷம் வருது, அந்த விஷத்தினுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு இம்மிடியேட்டாக தெரியாது, கடிச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து அதனுடைய அந்த இதனுடைய எஃபெக்டே தெரிய போகிறது. அதுபோல என்னைக்கோ பரகிரக தூஷணம் இல்லையா, என்னைக்கோ வந்து அவ ராவணன் வீட்டில் வாசம் செஞ்சா, அதுக்கப்புறம் திரும்பி வந்து கொஞ்ச நாள் ஆண்டு, அதுக்கப்புறம் அந்த இது பரவி இருக்கு, அபவாதம் பரவி இருக்குன்னா, இந்த நாய்க்கடி விஷம் எப்படி அப்புறமா பரவுமோ அது போல கிடுகிடுன்னு எல்லா இடத்துலையும் பரவிடுத்து எப்படி அப்படிங்கிற. என்னத்தினாலன்னா தெய்வ துர்விபாகாது, அங்க ரீசனிங் அதுதான் ரைட். இது பூர்ணோபமா, அங்க ஆலர்க்கம் விஷம் இவ சர்வதா பிரசுருப்தம், சர்வதா பிரசரணம்ங்கிறது உனக்கு சாதாரண தர்மம், ஆலர்க்கம் விஷம்ங்கிறது உபமானம், இது வந்து தூஷணம், வைதேகியாக பரவாச பரகிரக வாச தூஷணம்ங்கிறது உனக்கு உபமேயம், அந்த அபவாதமானது எல்லா இடத்துலையும் பரவி எடுத்து எப்படி ஒரு நாயினுடைய அந்த விஷம் போல. எனக்கு வந்து போராத காலம் நான் என்ன பண்ண முடியும், விமிருஷ்ய சகருணம் அதவா கிமன்யத் சங்க, உடனே பிரஜாராதனம். ராமன் வந்து பல பேர் அவனை திட்டுவா, இப்படி பொண்டாட்டிய விட்டாரு கொண்டு போய் காட்டல, அனாதையா அதுவும் கர்ப்பிணி ஸ்திரீயா இருக்கிறவளன்னு விட்டோம், அவரோட டைலமாவை யாராவது யோசிச்சு பார்க்கணும், இங்க ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பார் அதுல உத்தரமைச்சர் தெய்வர் ராமன பல இடங்கள்ல, சீச்சி அவன் என்ன பொண்ணுக்கு முன்னாடி வந்து தாட்டகைக்கு முன்னாடி வில் எடுத்தான் இல்லையா அப்படின்னு வெய்வர் வெய்யவும் வச்சு ஒரு ஒரு இதுவாகவும் பேசுவார் அவரை பத்தி, என்ன ஒரு டைலமா பத்தியோ இல்லையோ இருக்குன்னு, பிரஜாரஞ்சனார்த்தம் இதை பண்றாருங்கிறத பாயிண்ட் எடுத்து காமிச்சுட்டே இருப்பார் அந்த இடத்துல. ஐ எம் அனேபிள் டு டூ எனி திங் எல்ஸ்னு ஹெல்ப்லெஸ்னஸ் காமிப்பாருங்க இல்லையா, அதுவா கிம் அந்நியத்து வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு, சதாம் சதாம் கேனாபி காரியேன லோகஸ்யாராதனம் கிருதம் யத் பூரிதம் ஹி தாதேன மாம்ச பிராணாஞ்ச முஞ்சதா. எங்க அப்பா வந்து பிராணனையே விட்டு அவர் வந்து காப்பாத்தினார் அந்த சத்தியத்தை இல்லையா, ராமனை விட்டு பிரிஞ்சதுனால தசரதனுடைய பிராணன் போச்சு, தன்னுடைய பிராணனை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்க அப்பா தாத்தேன எங்க அப்பாவினால மாம்
பிராணான்ச்ச முஞ்சதா, என்னையும் சரி பிராணனையும் விடுகின்ற என்னுடைய தந்தையினால் எது பூரிதம் விரதம், எந்த ஒரு விரதமானது பூர்த்தி செய்யப்பட்டதோ அது வந்து லோகசிய ஆராதனம், சதாம் கேனாபி காரியேன லோகசிய ஆராதனம் விரதம். அந்த அப்பேற்பட்ட விரதமானது சத்துக்களால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக பண்ணுறா? லோகசிய ஆராதனம் அப்படிங்கிற ஒரு விரதமானது. அந்த லோக ஆராதனம் ஜனங்களை வந்து பிரஜைகளை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு விரதம் இருக்கே, அது சதாம் நல்லவர்களுடைய அந்த லோகசி ஆராதனம் விரதம்ங்கிறது கேனாபி காரியேன, ஏதோ ஒரு ஒரு இதை வச்சுண்டு பண்ணித்தான் ஆகணும், ஏதாவது ஒரு உபாயத்தினால. கேனாபி காரியேன ஏதோ ஏனக்கேனாபி உபாயேன லோகசிய ஜனங்களினுடைய ஆராதனம் இது சந்தோஷப்படுத்துவதுங்கிற ஒரு விரதம் இருக்கே, சதாம் கர்ம, சத நல்லவர்களுடைய ஒரு காரியம் அது அப்படின்னு. சதாம் விரதம் அப்படின்னு போட்டுக்கணுங்க. எது அந்த எத்துங்கிறது இருக்கு பாரு, அது லோக ஆராதன விரதம். அந்த விரதத்தை எங்க அப்பா கூட என்னையும் விட்டுட்டு பிராணனையும் விட்டு பூர்த்தி செய்தாரோ இல்லையோ, அப்பேற்பட்ட விரதமானது இது. ஆமாம், சம்பிரத்தியவ பகவதா வசிஷ்டேன ச சந்திஷ்டம். இதோ இப்போதானே வசிஷ்டரும் சொன்னார், என் எப்படி பார்த்தாலும் நீ வந்து லோகத்தினுடைய ஆராதனையை செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? என்ன ஸ்லோகம் சொன்னார் அது? அஷ்டாவக்ரன் வந்து சொல்லுவாரே. யுக்த பிரஜானாம் அனுரஞ்சனே சியாக தஸ்மாத்யசோ யத் பரமம் தனம் யஹா அப்படின்னு 11வது ஸ்லோகத்தில் சொன்னார் வசிஷ்டர்னுடைய ஆதேசம். அதை இங்கே ஞாபகப்படுத்துறார். யுக்த பிரஜானாம் அனுரஞ்சனே சியாக தஸ்மாத்யசோ யது பரமம் தனம் யஹா, அதுதான் ஒசத்தியான ஒரு செல்வம், அதிலேருந்து வரக்கூடிய புகழ் தான் ஒசத்தியான புகழ்னு வசிஷ்டர் வந்து வேற எனக்கு ஆதேசம் பண்ணியிருக்கார். சம்பிரத்யேவ இப்போதான் பகவதா வசிஷ்டேன சந்திஷ்டம். அபிச்ச மேலும் சவித்ரை தீபிதம் பூமி பாலை லோகஸ்ரேஷ்டி சாது சுத்தம் சரித்திரம் மத் சம்பந்தாத் கஷ்மலா கிம் வதந்தி ஸ்யாத் சைதன் சேத் அஸ்மின் சேத் அஸ்மின் ஹந்த திக் மாம் அதன்யம். திக் மாம் அதன்யம். யத் சாது சுத்தம் சரித்தம் லோகஸ்ரேஷ்டைஹி சாவித்ரைஹி பூமிபாலைஹி தீபிதம் தத் மத் சம்பந்தாத் கஷ்மலா கிம் வதந்தி ஸ்யாத் சேத் அஸ்மின் மாம் அதன்யம் திக். மூதாதையர்கள் பல ராஜாக்கள் என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காளே, அவனால் கஷ்டப்பட்டு தன்னுடைய இப்பேற்பட்ட ஒரு சுத்தமான ஒரு புகழை வந்து அவளால் சம்பாதிக்கப்பட்டது, அதில் போய் நான் வந்து ஏதோ ஒரு ரூமர்னால ஒரு கிம்வதந்தி ஒரு அபவாதத்தினால நான் வந்து அந்த அந்த சுத்தமான சரித்திரத்தை களங்கமடைய செய்கிறேன்னா, அப்படி என்னால் ஒரு களங்கமானது ஏற்பட்டு கொடுத்துன்னா சீச்சி அதன்யம், என்ன என்ன பார்த்து என்னை விட வேற ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் கிடையாது இதை விட அப்படிங்கிற. எது என்ன ஒரு சாது சுத்தம் சரித்திரம், சாது நல்லது ஆர் பிரசஸ்தம் சுத்தம் பவித்திரமான சரித்திரம் நடத்தை லோகசிரேஷ்டைஹி உலகத்திலே உயர்ந்தவர்களான சாவித்ரைஹி சூரிய வம்சத்தில் பிறந்த பூமிபாலைஹி ராஜாக்களினால் தீபிதம் உஜ்ஜலமாக செய்யப்பட்டதோ பிரகாசமாக செய்யப்பட்டதோ எந்த ஒரு நடத்தையானது அஸ்மின்னு அந்த நடத்தையில் மத் சம்பந்தாது என்னுடைய சம்பந்தத்தினால் கஷ்மலா கிம்வதந்தி ஒரு அழுக்கு கெட்ட அழுக்கான லிட்ரல் மீனிங் கஷ்மலான மலினம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கெடுதலான ஒரு கிம்வதந்தி ஜனஸ்ருதி ஜனங்க லோகாபவாதம் இருந்ததே ஆனால் சியாச்சேத்து ஹந்த அதன்யம் என்னை விட ஒரு பாபம் செஞ்சவன் கிடையாது. மாம் திக்கு திக்குன்னா சீச்சின்னு சொல்ற மாதிரி. அதனால் வந்து என்னால் இப்பேற்பட்ட ஒரு களங்கம் வந்துடுத்தேன்னு தவிக்கக்கூடியவன், என்ன ஒரு இம்ப்ரெசிவ் ஆன்சிஸ்ட்ரி, அதில் போய் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு அபவாதம் வந்துடுதே அப்படின்னு தவிக்கிறார் ராமன். தைரியமா இல்லை பாவம்,
वी हेव टु पिटी हिम एट दिस पॉइंट यत् सावित्रैर्दीपितं भूमिपालैः लोकश्रेष्ठैः साधुशुद्धं चरित्रं मत्सम्बन्धात् कश्मला किं वदन्ती स्याच्चेद् अस्मिन् हन्त धिङ्मां अधन्यम् हा देवी देवेजन संभवे हा स्वजन्म अनुग्रह पवित्रित वसुंधरे ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் அவளை கூப்பிடுறார் சீதைய தேவ யஜன சம்பவே தேவர்களுடைய யாகத்தில் பிறந்தவளே ஸ்வஜன்ம அனுகிரக பவித்ரித வசுந்தரே தன்னுடைய யாருடைய ஜென்மாவனால இந்த பூமியே பவித்திரம் அடைஞ்சதோ அப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு சீதைய சொல்றார் நிமி ஜனக நந்தினிங்கிறச்சு நிமினுடைய நிமிக்கு அப்பாங்கிறார் இல்ல ஜனகர்னுடைய வம்சம் இந்த இடத்துல நிமி ஜனகங்கிறச்சு நிமிங்கிறவர் அவருடைய ஆன்சிஸ்ட்ரி அதாவது ரகு ரகு குலத்துல பிறந்தவர்னு சொல்ற மாதிரி இங்க நிமி குலத்துல பிறந்தவர் இந்த நிமி வந்து யாகம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறான் வசிஷ்டரை போய் கேட்கிறார் வசிஷ்டர் வந்து இல்ல நான் இந்திரனோட யாகத்தை முடிச்சுட்டு வரேன் நீ வெயிட் பண்ணுங்கிறான் நிமி ஒண்ணுமே சொல்லாத போயிட்டு அவன் யாகத்தை பண்ணிடுறான் வசிஷ்டருக்கு கோபம் வந்து அவர் வந்து இது பண்ணிடுறார் சாபம் கொடுத்துடுறார் நீ உனக்கு இப்போ சரீரமே இல்லாத நீ இந்த உலகத்தில் தெரிஞ்சுட்டுருப்ப அப்படின்னு ரொம்ப வருஷ காலம் அவன் வந்து சரீரம் இல்லாத இருந்துட்டும் அப்புறமா யாகம் முடிச்சு திருப்பியும் நிமி வந்து தன்னுடைய இதை எடுத்துன்னு வந்தான் சரீரத்தை எடுத்துன்னு வந்தான்னு இருக்கு ராமனோட ஆன்சிஸ்டரும் இக்ஷ்வாக்கு வம்சத்துலேயும் பிறந்தவர் ஆனால் அதில் ஐ திங்க் ஜனகர் வந்து ஜனகருக்கும் அவர் ஆன்சிஸ்டராக எங்கேயோ இருக்கார் நிமியினுடைய குலத்தில் பிறந்தவர் ஆ ராமனோட ஆன்சிஸ்டர் தான் சாரி இல்லைன்னா எங்கேருந்து வசிஷ்டர் வந்து கேட்பார் ராமன் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர் நிமி ஸோ நிமியினுடைய வம்சத்திற்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள் ஜனகருடைய வம்சத்துக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள்னு எடுத்துக்கலாம் சே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவர் சரி பாவக வசிஷ்ட பாவக வசிஷ்ட அருந்ததி பிரசஸ்த சீலசாலினி பாவக அக்னி வசிஷ்டர் அருந்ததி இவர்கள்னால உன்னுடைய கேரக்டர் வந்து கேரக்டரை பற்றி புகழ் பெற்றவள் நீ இவாள்லாம் உன்னுடைய கேரக்டரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கா அக்னி ஏன்னா அக்னி சுத்தி அடைஞ்சா இல்லையா அதனால பாவக அக்னி வசிஷ்டர் அருந்ததி இவர்களினால புகழப்பட்ட ஒரு நடத்தையை உடையவளே எல்லா அட்ஜெக்டிவ் எதுக்குன்னா இன் ஆர்டர் டு ஷோ வாட் சார்ட் ஆஃப் அ கேரக்டர் சீதா இஸ் அவளுக்கு அவள் மேலே ஒரு விதமான ஒரு தப்பும் வந்துட முடியாது அவதூறும் வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அவள் அப்படி இருக்கிறச்சு அவளை போய் இப்படி சொல்கிறாளேன்னுட்டு ஒரு அந்த அந்த கான்ட்ராஸ்டை சொல்கிறாருங்க ராமமய ஜீவிதே ராமமே ராமம் ராமஹா ஏவ ராமமயம் அந்த மயட்டு போடுறச்சு ராமனே உருவெடுத்து ஒரு ராமனுடைய ஜீவிதமாக நீ இருக்க உயிர் ஸ்வரூபமாக இருக்க பிராணன் நீ மகாரண்யம் அரண்யத்துல வாசம் செய்யும் போது நீ எனக்கு சகியா இருந்தியே தாத்தா அப்பாவுக்கு இது சந்தோஷமானவள் பிரியத்தை பிரியமானவள் குறைச்சலான நீ பேசுவ நீ ரொம்பவே பேச மாட்டியே ஸ்தோகவாதினி கதம் ஏவம் விதாயாக என்னத்துக்காக இவ்வளவு அப்ஜெக்டிவ் போடுறார் இப்பேற்பட்டவளுக்கு இப்படி ஒரு பரிணாமமா இப்படி ஒரு முடிவா கதம் ஏவம் விதாயாக தவ அயம் இத்ரிஷ பரிணாமஹ இப்படி ஒரு முடிவு உனக்கு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் இந்த ஸ்லோகம்தான் அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி சமர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு அவருடைய ஸ்பீச்சுக்கு பாரு த்வயா ஜெகந்தி புண்ணியானி த்வய புண்ணிய ஜனோக்தயஹ நாதவந்தஸ்த்வயா லோகாஹ
हाँ இது வந்து விஷம அலங்காரம்னு பேரு. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ் காமிக்கிறச்சே. துவயா ஜெகந்தி புண்ணியானி, ஒன்னால இந்த உலகத்துக்கு புண்ணியம்மா, ஆனா துவயி அபுண்ணியா ஜனோக்தயா, ஜனங்களினுடைய உக்தி பேச்சு வார்த்தைங்கிறது வந்து அபுண்ணியாகா, ஒன்னிடத்துல வந்து ஒரு பாபமுடைய ஒரு வார்த்தைகளா இருக்கே, ஒன்னிடத்துல ஒன்னால இந்த உலகமே புண்ணியம் அடைஞ்சிருக்கு. அதே துவயா லோகாக நாதவந்தகா, நாதனோட இருக்கு, அதாவது ஒரு ஒரு அடைக்கலம் இருக்குன்னு நினைச்சான்னா நீ இருக்கங்கிற காரணத்தினால தான் இந்த உலகத்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இது ஸ்ட்ரென்த் நீ தான். ஆனா துவம் அநாதா விபத்ஸ்யதே, விபத்ஸ்யசே, நீ இப்பொழுது ஒரு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லாத நீ வந்து ஒரு கஷ்டத்தில் விழப்போறியே அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸில் விபத்ஸ்யசே. த்வயா ஜகந்தி புண்ணியானி த்வயி அபுண்ணியாக ஜனோக்தயஹ, நாதவந்தஹ த்வயா லோகாஹ த்வம் அநாதா விபத்ஸ்யசே. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ ஆஃப் தெம் காமிக்கிறார். அது விஷமாலங்காரம்னு பேர். சில இடத்துல விபாவனான்னு சொல்லுவா, ஐ திங்க் விபாவன அலங்காரம் இங்கே வந்து உனக்கு துவனின்னு சொல்லிக்கலாம். அது அதை புண்ணியமாக பேசக்கூடிய ஒரு காரணம் இருந்த பொழுதிலும் ஜனங்களுடைய உக்தியானது அபுண்ணியமாக இருக்கு ஒன்னிடத்துல அப்படின்னு சொல்லி காரண சத்துவே காரியாபாவான்னு உனக்கு அதை வந்து இதில் சொல்லலாம், அலங்கார துவனியாக சொல்லலாம். அதில் வாச்சியமாக இல்லாத சஜஸ்டட் அலங்காரம் அது, வாச்சியமா சொல்ல. ஏன்னா ஒரு அலங்காரிக்க ஒரு வியாக்கியாத்தா வந்து விபாவன அலங்காரம்னு சொல்றாரு, வாச்சியமா வேண்டாம், அது வந்து துவனியா வேணா இருக்கு. துர்முகம் பிரதி ராமஹ துர்முக ப்ரூஹி லக்ஷ்மணம் ஏஷதே நூதனோ ராஜா ராமஹ சமாஜ்ஞாபயதி கர்ணே ஏவமேவ. துர்முக ப்ரூஹி லக்ஷ்மணம், லக்ஷ்மணன்ட்ட போய் சொல்லு, ஏஷதே நூதனஹா ராமஹ ஆஜ்ஞாபயதி ராஜா ரா, புது ராஜானா, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு ராமன், அதுவும் நூதனகா ராஜா, ராஜாவா நான் இன்னைக்கு நான் வந்து ஆஜ்ஞை பண்றேன், உனக்கு அண்ணாவாவும் இல்லை சீதைக்கு பதியாவும் நான் இங்க வந்து ஆஜ்ஞை பண்ணல, சமாஜ்ஞாபயதி, ராஜாவா இருந்துண்டு, அதுவும் புதுஷா, ஒரு ஒரு மனைவியை விட்டு விடணுங்கிறச்சு ஹி பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் அசியூம் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையோ அவருக்கு. அதனால நூத்தனஹா ராஜா ராமஹா சமாஜ்ஞாபயதி கர்ணே காதுல போய் ஏவம் ஏவம்னுட்டு சொல்ற. கெட்டமையவனோ ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு அனார்யம் ஒரு டிக்னிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை நீ பண்றியேங்கிற அன்ரிஃபைன்டு செயல் அது அப்படிங்க. என்ன கதம் இதானியும் இப்பொழுது அக்னி பரிசுத்தாயாக, அக்னியில பரிசுத்தமானவள், அது அட்லீஸ்ட் தட் ஷுட் பி எ ரீசன் ஃபார் யூ டு ஸ்டாப் திஸ் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணக்கூடாது. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றேன்னா, கர்ப்பஸ்தித கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பவித்ர ரகுகுல சந்தானயா சந்தானாயாக, ரகுகுலத்தையே வந்து ஒரு சந்தனோதி இது மேலும் வளர்க்கக்கூடியதுங்கிறதுனால அந்த வம்ச விருத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய சந்தானம்ங்கிறது அவளுடைய வயத்துல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அதையாவது கன்சிடர் பண்ணலாம் இல்ல, அந்த ரீசனையாவது கன்சிடர் பண்ணி தேவியாக அந்த தேவியினுடைய சீதையினுடைய சீதைக்கு துர்ஜன வச்சனாது கெட்டவனுடைய வார்த்தையினால் ஏவம் இவ்வாறு அனாரியம் அத்தியவசிதம் ஒரு கெட்ட விஷயமானது நீ வந்து அத்தியவசிதம் செய்திருக்காய் அப்படிங்கிற. கதம் துர்ஜனாக பௌரஜானபதாக, எப்படி ஜனங்களை போய் நீ வந்து துர்ஜனன்னு சொல்லலாமா? இக்ஷ்வாகுகுல வம்சத்தினுடைய பிரஜைகள் அவளுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்றார் ராமன். இல்லை இக்ஷ்வாகு வம்சம் அபிமத பிரஜா நாம் அடுத்த ஸ்லோகம், பிரஜைகளுக்கெல்லாம் வந்து இஷ்டப்பட்டவா இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா, அவா வந்து தப்பா சொல்லுவாளா என்ன, அக்னி சுத்தி நடக்கிற சமயத்துல இவா இல்லையோ இல்லையோ அதனால பேசிக்கிட்டாங்கிற. அது ரீசனா இக்ஷ்வாகு வம்சோ படிக்கும் கர்ம விசுத்தி காலே
यदि दूरवृत्तम् कः तत् हि अतिदूरवृत्तम् अद् अपि पिरिचुकम् सो इक्ष्वाकुवंशः प्रजानाम् अभिमतः பிரஜைகளுக்கெல்லாம் இஷ்டப்பட்ட வம்சம் இது. இது பிடிக்காது இந்த குலத்தையேன்னு துரியோதனனுடைய கௌரவ குலம் மாதிரி இல்லை இங்க இல்லையா. இக்ஷ்வாகு வம்சம்ங்கிறது பிடிச்ச குலம், எல்லாருக்குமே ஒரு பிரியமான ஒரு விஷயம்தான். அதுல வந்து தெய்வாத்து அந்த காலத்தினுடைய வசத்தினால வச்சனீய பீஜம் ஜாதம். ஏன்னா தெய்வம்ங்கிறது வந்து தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்னே கிருதே எதினே சித்தியதே கோத்திர தோஷான் இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய ஒரு பிராபல்யம் இருக்குங்கிறதுனால எதுவுமே பண்ணாத உட்காரக்கூடாது. அவரோ அக்னி சுத்தி பண்ணார், பண்ணியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது தெய்வத்தினுடைய ஒரு பிரபாவம். இதுல நீதி சதகத்துல பிரம்மா ஏன குலாலவது நியமிதம் வர் ஒரு கோயமா உட்காந்துட்டு எப்படி பானை 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 பானையா அவன் வந்து சிருஷ்டி பண்ணிட்டே இருப்பானோ அந்த மாதிரி அந்த இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு பெரிய சக்கரத்துல கொண்டு போய் பிரம்மாவை உட்காத்தி வச்சாச்சு. அது யாருனால நடந்தது? தெய்வத்தினால. தெய்வம்ங்கிறது இந்த இடத்துல ஃபேட், விதி. அந்த விதி வசாத்து அந்த பிரம்மாவே ஒரு இது மாதிரி இருக்கார். ஆனானப்பட்ட விஷ்ணுவே அவதாரம் அவதாரமா எடுத்து அவர் வந்து ஜென்மா புனர்ஜென்மான்னு வந்துட்டு இருக்கார். இல்ல தசாவதாரம் எடுத்து இறங்குறார் பூமியில. என்ன நம்பெல்லாம் என்ன அப்புறம் எம்மாத்திரம்? அதுவும் இவர் வந்து மனுஷியனா பிறந்து அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல மனுஷியனா இருப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு அவதாரம் இது இல்ல. அப்படி இருக்கிறச்சே தெய்வாத்து தெய்வத்தினுடைய வசத்தினால வச்சனீய பீஜம் வச்சனீயம்ங்கிறச்சே அபவாதம். அந்த ஒரு அபவாதமானது அதனுடைய பீஜம் ஒரு ஒரு சின்ன விதையானது ஜாதம் ஏற்பட்டு விட்டது. அப்போ விசுத்தி காலே எது அத்தம் கர்ம தது கஹா பிரத்யேது. அங்க விசுத்தி காலேங்கிறச்சு லங்கையில அக்னியில குதிச்சு எழுந்தாங்கிறச்சு அந்த இதை வந்து கஹா பிரத்யேது. யாருக்கு வந்து அதுல ஒரு பிரத்யம் ஏற்படும், ஒரு என்ன சொல்றது விசுவாசம் ஏற்படும் அப்படிங்கிற. அதுல விசுவாசம் யாருக்கும் ஏற்படாது. தது ஹி அதி தூர விருத்தம். அது வந்து ரொம்ப எங்கேயோ தூரக்க நடந்த விஷயம். இது நார்த் அயோத்தியா, லங்கைங்கிறது எங்கேயோ சவுத்துல இல்ல, அதி தூர விருத்தம் அது. ஆகையினால கஹா பிரத்யேது, யார் அதை நம்ப போறா? அதனால போ சொல்லு தத் கச்ச ஹா தேவி அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்கராந்தா துர்முகா இரு ராமஹா. ஹா கஷ்டம், ஹா கஷ்டம் அதி பீபத்ச கர்மா நிருஷம்சஹா அஸ்மி சம்வ்ருதஹ. ரெண்டு பீபத்சம் கர்ச்சு ஒரு ஜுகுப்ச அருவருப்புக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு கர்மா செயலை செய்யறவனாக ஆயிட்டேன்னா. அண்ட் நிருஷம்சஹான்னா ஒரு கொடூரம். இது பீபத்சம் கர்ச்சு அது ஒரு கர்ஹா, ஏன்னா இட்ஸ் அ டிஸ்கஸ்ட், டிஸ்கஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதே ரிஷம்சங்கிறச்சு க்ரூ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டுத்தையும் செய்யக்கூடியவனாக நான் சம்ருத்தகா அஸ்மி, அப்படி செய்யறவனாக ஆயிட்டேனே. சைஷவாத் பிரபிருதி அந்த சீதைய வர்ணிக்கிறார் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒன்று ஒரு பறவை இருக்கு, இந்த புச்சர் ஹீஸ் மாம்சம் வித்து பழைக்கிறவன். அப்படி மாம்சத்தை வித்து பழைக்கிறவன் வந்து தன் வீட்டில் வந்து ஒரு ஒரு குருவியை வளர்க்குறான், ஒரு பட்சியை வளர்க்குறான். அந்த பட்சியை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துடுறான்னு வச்சுக்கோ. அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நானே என் கைப்பட வளர்த்து அந்த ஒரு பறவையை கொடுக்குற மாதிரி நான் வந்து இவளை கொண்டு போய் மிருத்யூட்டை கொடுக்குறேனேங்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சைஷவாத் பிரபிருதி. போஷிதாம் பிரியா சௌஹ்ருதாத் அப்ருதக் ஆஶ்ரயாமி ஆஶ்ரயாமி மாம் சத்மனா பரிததாமி மிருத்யவே சௌமிகோ கிரஹஷகுந்திகாமிவ. அந்த இது மட்டும் ரெண்டு அட்ஜெக்டிவ் தான் அந்த கிரஹஷகுந்திகாக்கு போகும். அத பாத்துக்கலாம். ச சைஷவாத் பிரபிருதி போஷிதாம், சின்ன வயசுலேருந்து அவளை வந்து வளர்த்துன்னு இருக்கேன். பிரியாம், சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கேன்னா பிடிக்காமலும் இருக்கலாமோ இல்லையோ? இல்லை இல்லை, பிரியாம் பிடிச்சமானவள், ரொம்பவும் வந்து மனசுக்கு உகந்தவள். சௌஹ்ருதாத்து
पृथक् आश्रय अपृथक् आश्रयाम् इमाम். சௌஹிருதம் ரொம்பவும் ஒரு நல்ல ஹிருதயத்தோடு இருக்கிறதுனால தெர் இஸ் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ பிரேம வசாத்து சௌஹிருதம் கரிச்சே இந்த இடத்துல பிரேமான்னு எடுத்துக்கணும். ஸோ பிரேம வசாத்து அபிருதக் ஆஸ்ரயம் என்னை விட்டு பிரிந்தவளாக இருந்ததே இல்லை, வேற யாரையுமே அடையலை அவள். ஷீ இஸ் நாட் யாரையுமே அடைக்கலம்னு அடையாத என்னிடத்துலேயே ஆசிரியத்தோடு இருக்கக்கூடியவள், ஆசிரியச்சு இருக்கா, என்னையே ஆசிரியச்சு இருக்கக்கூடிய இவளை இந்த சீதையை சத்மனா சத்மனாங்கிறச்சு தோகத பூர்ணம்ங்கிற ஒரு சத்மா ஒரு இதனால போர்வையில் தோகத பூர்ணம்ங்கிறச்சு என்ன எனக்கு போய் பாகீரதி நதியை பார்க்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறாளோ இல்லையோ, அந்த ஆசையை முன்னிட்டு கொண்டு அந்த ஒரு டிஸ்கைஸில் அவளை அனுப்பிச்சுட சொல்கிறார் லக்ஷ்மணன்ட்ட. அப்படி தான் வந்து அந்த துர்முகன்ட்ட சொல்கிறாங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ சத்மனா அப்படின்னா பொய்யான ஒரு விஷயத்தை வச்சுண்டு மிருத்யவே பரிததாமி ஐ 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 லிட்ரலி கிவிங் ஹர் டு காட் ஆஃப் டெத் இல்லையா. மிருத்யுவுக்கு நான் அர்ப்பணிச்சுடுறேன். எது போலன்னா சௌனிகா, சௌனிகாங்கிறவன் இந்த சூனானா மாம்ச வெட்டி அந்த செல் பண்ணுற இடம், அந்த சூனா அதில் இருக்கக்கூடியவன் சௌனிகா. அப்போ ஒரு ஒரு மாம்சத்தை மாம்ச விக்கிரேதா மாம்சத்தை விக்கிரயம் பண்றவன் விற்கக்கூடிய ஒருவன் எவ்வாறு கிரக சகுந்திகாம் சகுந்தகா பக்ஷி சகுந்திகாங்கரைச்சு பெண் பக்ஷியிலையும் வந்து ஒரு ஒரு சின்ன பக்ஷின்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப ஆசையோட வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டு பறவைய கொண்டு போய் அவன் மிருத்யுவிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏதோ பூர்ணோபமா அவனுக்குங்க இல்லை. அது சைஷவாத் பிரபிருத்தி போஷிதாம் சகுந்திகாம், அதை பிறந்ததுலேருந்து அதை வளர்த்துட்டு இருக்கான் இந்த இவன் இல்லையா வெட்டுறவான். அதுக்கப்புறம் பிரியாம் தனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த பறவை அது. அபிருதக் ஆசிரயம் வேற யார்கிட்டையும் போகலை, இவனோட இவன் கைப்பட வளர்ந்த பக்ஷி அது. அப்படி இருக்கக்கூடிய பக்ஷியை கொண்டு போய் மிருத்யவே ததாமி அதை போய் கொன்னுப்பிட்டா எப்படி இருக்கும், அது போல நானே என் கையால் வெட்டின மாதிரி ஆயிடுறதா இல்லையா. சைஷவாத் பிரபிருதி போஷிதாம் பிரியாம் சௌஹிருதாத் அபிருதகாஸ்ரயாம் இமாம் சத்மனா பரிததாமி மிருத்யவே சௌனிகோ கிரகசகுந்திகாம் இவ. தத்கிம் அஸ்பர்ஷணீயா பாதகி தேவிம் தூஷயாமி இதி சீதாயாஹ சிரஹ ஸ்வைரம் உன்னமய்ய பாஹும் பாஹும் ஆகர்ஷன். நான் அவ்வளவு பாவப்பட்டவன், என்னை இவ தொடரதே நான் தொடக்கூட கூடாது தேவியினுடைய சரீரத்தை, ஏன்னா அப்பேற்பட்ட பாவனமான சரீரம் அவளோடது. ஐ 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
கை மேல அவ படுத்துட்டு இருந்தா அந்த கையை உருவிடுறாராம், எடுக்கிறார். இப்போ தத் கிம் அஸ்பர்ஷனீயஹா, நான் வந்து தொடக்கூடாத ஒருத்தன், பாதகி பாவம் செஞ்சவன் தேவியும் தத்கிம் தூஷயாமி, அவளை நான் தூஷிப்பேனா என்ன என்னுடைய டச்சினால. இதி சீதாயாக சிரஹா, சீதையினுடைய தலையை ஸ்வைரம் உன்னமைய, மொல்ல அவர் வந்து மெதுவாக அதை வந்து தூக்கி தன்னுடைய கைய பாகும் ஆகர்ஷன் தன்னுடைய கைய எடுத்துன்றார். அபூர்வ கர்ம, அபூர்வ கர்ம சண்டாலமை முத்தே விமுஞ்சமா ஸ்ருதாசி சந்தன பிராந்தியா துர்விபாகம் விஷத்ருவம். என்ன ஒரு ஸ்லோகம் பாரு, தன்னை வந்து கர்மச்சண்டாளன்னு சொல்றார். கர்மச்சண்டாளங்கிறச்சு எதை செய்யணுமோ அதை செய்யாதவன், ஆர் செயலில் வந்து ஒரு ஒரு இதை இந்த கர்மச்சண்டாளங்கிறதே நாலு பேர் இருக்கா அந்த மாதிரி, சத்வாரகா கர்மச்சண்டாளாக, அதாவது அசூயையோடு இருக்கிறவன், அசூயகாவா பிசுனகா கிருதக்னோ தீர்கரோஷகா சத்வாரகா கர்மச்சண்டாளாக ஜன்மதாபி பஞ்சமகா. பிறப்பிலேயே அந்த சண்டாளங்கிற அந்த வம்சத்தில் பிறந்தவன்ங்கிறவன் ஃபிஃப்த்து தான் கேட்டகரி. ஆனால் முதல் நாலு பேர் யாருன்னா பொறாம பிடிச்சவன், ரெண்டாவது பிசுனகா ஒரு மைசர், இல்லை நிருஷம்சா, ஆக்சுவலி பிசுனகான்னா ரொம்ப கொடூரமானவன், கொலை பண்ணுறவன் அந்த மாதிரி ஒரு பர்சன், கிருதக்னஹா செய் நன்றி கொன்றவன், கிருதம் கன ஹந்தி, தீர்க ரோஷகா ரொம்பவும் ரொம்ப நாள் கோபம், அது அன்னைக்கு நீ பண்ணியோ இல்லையோ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இன்னி வரைக்கும் கோச்சுன்னு இருக்கிறவா.
என்ன 30 வருஷம் கழிச்சு நீ என்ன வந்து இப்படி, அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன குத்தி நீ ஒல்லியோ, அதனால எனக்கு மேல அப்படின்னு கர்வம் கட்டிட்டு இருக்கிறதுங்கிறது தான் தீர்க்கரோஷகாங்கிறது. இப்படி 4 பேருக்குமே கர்ம சண்டாளாகனு பேரு. செயலினால சண்டாளத்துவம் அவருக்கு இருக்கு, அப்படி தன்னை நினைக்கிறார். ஏன்னா நிருஷம்சகா, ஒரு ஒரு இது இல்லாத ஒரு ஈரமே இல்லாத ஒரு செயலை செஞ்சிருக்கார் இல்லையா, இப்போ சீதையை கொண்டு போய் விடுறதுங்கிறது. அதனால அபூர்வ கர்ம சண்டாளம் மாம் விமுஞ்ச ஐ முக்தே. முக்தேங்கிறச்சே ரொம்ப இன்னசென்டான ஒரு பர்சன், ஆனால் வெட்கம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவள் அந்த இடத்துல. முக்தாங்கிறச்சே ஒரு வெரி, இது வந்து இந்த முக்தா நாயிகா மத்தியா நாயிகா ப்ரௌடா நாயிகாங்கிற இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த இடத்துல முக்தாங்கிறச்சு இன்னசென்ட் பர்சன், எந்த ஒரு விதத்திலையும் தப்பு செய்யாதவளே. மாம் என்னை, நான் எப்படிப்பட்டவன் ராமன் சொல்லிக்கிறான், அபூர்வ இதுவரைக்கும் யாரும் செய்யாத யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம், அந்த காரியத்தினால ஒரு சண்டாளத்துவம் எனக்கு, அப்பேற்பட்ட என்னை முஞ்ச விட்டுடு நீ விமுஞ்ச. ஏன்னா சந்தன பிராந்தியா துர்விபாகம் விஷத்ருமம் ஸ்ருதாசி, சந்தனம்னு நினைச்சுட்டு நீ வந்து ஒரு விஷ மரத்தை அண்டின்னு இருக்கமா, அதனால என்னை விட்டுடு. அது என்ன உனக்கு வந்து தப்பான ஒரு இது முடிவை தான் உனக்கு கொடுக்க போறது, துர்விபாக்கம் கெடுதலான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய விஷ துருமம் விஷ மரத்தை சந்தன பிராந்தியா, சந்தனம் என்ற ஒரு பிரமத்தினால் சிறுதாசி அடைக்கலம் அடைந்து இருக்கிறாய். ஏன்னா நீ வந்து அடைக்கலம்னு நினைச்சுட்டு எங்கிட்ட இருக்க, விஷம் போல நான் உன்னை அப்படியே உதறி தள்ளுறேன் பாரு, கொண்டு போய் மிருத்யூட்டம்னா கொடுக்குறேன் அப்படிங்க. அதனால அபூர்வ கர்ம சண்டாளம் ஐமுக்தே விமுஞ்சமாம் ஸ்ருதாசி சந்தன பிராந்தியா துர்விக்வாகம் விஷத்ருமம் உத்தாய விபர்யஸ்தஹா சம்ப்ரதி ஜீவலோகஹ. இந்த உலகம் பூரா வந்து இப்போ மாறி போயிடுத்து எல்லாருமே, அது இப்ப ஃபுல்லா படிச்சிடும் அப்பதான் புரியும் என்னன்னு. பர்யவசிதம் அத்ய ஜீவித பிரயோஜனம் ராமஸ்ய சூன்யம் அதுனா ஜீர்ணாரண்யம் ஜகது அசாரஹா சம்சாரஹா கிருஷ்ணப்ராயம் சரீரம் அசரணோஸ்மி கிம் கரோமி காததி. ஒரு க்ஷணத்துல எல்லாமே மாறி போயிடுத்துங்கிறார். விபர்யஸ்தா ஜீவலோகா சம்பிரதி, இந்த எல்லா மனுஷருக்கு பிராணிகளுடைய உலகமே ஒரு க்ஷணத்துல இப்ப மாறி போயிடுது. எப்படி பர்யவசிதம் அத்ய ஜீவித பிரயோஜனம் ராமசிய, ராமன் உயிரோட இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் இன்னைக்கு முடிஞ்சுடுத்து பர்யவசிதம். சூன்யம் அதுனா ஜீர்ணாரண்யம் ஜெகத்து, இந்த ஜெகத்துங்கிறது ஒரு ஜீர்ண அரண்யம், அப்படியே டிலாபிடேட்டட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காடு, ஜீர்ணமடைஞ்ச ஒரு காடை போல இந்த உலகமானது சூன்யம், அப்படியே வெறிச்சோடி போயிடுது. சம்சாரஹா அசாரஹா, இந்த உலகத்துல வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி எசன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு ஆர் இன் திஸ் லிவிங். இந்த ஜென்மால கஷ்டப்பிராயம் சரீரம், இந்த சரீரத்துக்கு வந்து இனிமே வரக்கூடியது எல்லாமே கஷ்டங்கள் தானே தவிர நல்லதுங்கிறது இந்த சரீரத்தை இனிமே அனுபவிக்க போறது இல்லை. சீதை இல்லாத என்ன நல்லது நடக்க போறது. அசரணஹா அஸ்மி, ராமன் சொல்ற வாக்கியம், ஏன்னா எனக்கு வந்து நான் சரணம்னு போய் நான் யாரை இனிமே அடைவேங்கிறார். அங்கதான் வந்து அந்த எது ஹிருதயசிய விஸ்ராமகாங்கிறது இங்க பாயிண்ட் இல்லையா. மனசுக்கு இட்ஸ் நாட் தட் அவர் போய் அவரை வந்து சீதை ப்ரொடெக்ட் பண்றாங்கிறது இல்லை, இமோஷனல் ப்ரொடெக்ஷன் வைஃப்டே இருந்து வரக்கூடியது, பிசிக்கல் இல்லை அந்த இடத்துல. அதனால அசரணகாங்கிறார், ஒருத்தர் மேலேயும் நான் டிபெண்ட் பண்ண முடியாத ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குங்கிறார் இல்லையா. கிம் கரோமி காகதி, என்ன கதி எனக்கு. இது இந்த ஸ்லோகம் இருக்கு பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இதுதான் ஒரு ஐடியாலஜி மாதிரி எடுத்துட்டு போவார். இந்த துக்கத்தை வந்து பொறுத்துக்கிறதுக்கு தானே இருக்கு இந்த ராமனுடைய ஜீவிதம்ங்கிறது. துக்க சம்வேதனாயைவ ராமே சைத்தன்யம் ஆகிதம் மர்ம உபகாதிபிகி பிராணைகி வஜ்ர கீலாயிதம் ஹிருதி. இந்த பசு மரத்துல வந்து ஆணி அடிச்சு அது அப்புறம் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த ஆணி அப்படியே அதுல போய் யூ கெனாட் ஈவன் ரிமூவ் இட். ஒரு சின்ன மரத்துல நீ ஆணி அடிச்சு வச்சுட்டேன்னா மரம் வளர வளர அந்த ஆணியை வெளில எடுக்க முடியாது, அது போய் அப்படியே இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு வஜ்ரம் இருக்கு, வஜ்ரத்துல வந்து ஒரு கீலம்னா இந்த வெட்ஜ் மாதிரி போட்டு விடுறோம், அந்த வெட்ஜ வந்து எப்படி போய் பிராணனை வந்து போட்டு இது பண்ணுமோ,
இப்போ ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்தில் நடுவில் நீ வந்து ஒரு குத்தி ஒரு வெட்ஜு ஒன்று போட்டுவிடுற, அது வந்து வஜ்ரத்தினால ஆன வெட்ஜு, அப்படி இருந்தால் எவ்வளோ ஒரு துக்கத்தை உனக்கு கொடுக்கும். அது போல இந்த துக்கம்ங்கிறது மனசில் உட்காந்துட்டு இருக்கான். மர்ம உபகாதிபிகி பிராணைகி, மர்மமாக என்னை வந்து துன்புறுத்தக்கூடிய இந்த பிராணன் உயிரோடு இருக்கேங்கிற அந்த ஜீவிதம்ங்கிறது இருக்கே, அது எனக்கு ஹிருதயத்தில் வஜ்ர கீலாயுதம், வஜ்ரத்தினால ஆன ஒரு ஒரு கீலம் வெட்ஜ் மாதிரி இருக்கு. இட் இஸ் ஹிருதயத்தில் வந்து ஒரு பிளவுன்னு வந்துருத்துன்னா அந்த பிளவை திருப்பி ஒட்ட முடியாது இல்லையா. அந்த பிளவு எதனால ஏற்பட்டிருக்கு இப்போன்னா, வஜ்ரத்தினால ஏற்பட்டிருக்கு. ஒரு இடி, ஒரு தண்டர் போல்ட் வந்து அப்படியே விழுந்து அது பொளந்துருக்குன்னா அது திருப்பி நம்மளால சேர்த்து ஒட்ட முடியுமோ? முடியாது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துட்டு என்னுடைய பிராணனே எனக்கு வந்து வஜ்ரம் போல வந்து என்னுடைய ஹிருதயத்தை அட்டாக் பண்றதுங்கிற. அதனால துக்க சம்வேதனாய ஏவ ராமே, ராமனிடத்தில் துக்கத்தை பொறுத்து கொள்வதற்காகவே ஆர் அனுபவிக்கிறதுக்காக தான் ராமனிடத்துல சைத்தன்யம்ங்கிறதே வைக்கப்பட்டிருக்கு. ஆகையினால அந்த பிராணன் இருக்கிறதே, அந்த சர்வைவல்ங்கிறதே, இட் இஸ் போய் அது வந்து போட்டு ஹிருதயத்தை தொலைக்கிறதுங்கிற. இது திருப்பியும் திருப்பியும் பின்னாடி வரும் இந்த ஐடியாலஜி உனக்கு. மேலப்படி ராமஹா ஒருத்தரையா கூப்பிடுறாரு, இங்க எல்லார்ட்டையும் வந்து நமஸ்காரம் சொல்றாரு. என்னால நான் உங்களோட இப்போ உங்களை நான் வந்து அவமானப்படுத்திட்டேனேங்கிறதுக்காக பெரியவாள் எல்லாம் கூப்பிடுறார் இப்போ. ஹா அம்ப அருந்ததி ஹா பகவந்தோ வசிஷ்ட வசிஷ்ட விஸ்வாமித்ரோ விஸ்வாமித்ரோ ஆ ஹா பகவன் பாவக ஹா தேவி பூதாத்ரி ஆ ஹா பூத தாத்த தாத்ரிங்கிறச்சே பூமி. ஆ ஹா தாத்த ஜனக ஹா தாத்த மாத்தரஹ ஹா பிரிய சக சகே சுக்ரீவ சுக்ரீவ ஹா சௌமிய ஹனுமன் ஹா பரமோபகாரிண்ணு லங்காதிபதே விபீஷண ஹா சகி த்ரிஜடே ஏமாற்றப்பட்டுட்டீர்கள் நீங்கள், நீ உங்களை எல்லாரையும் ஏமாத்திவிட்ட, ராமனால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதான் லிட்டரல். ஸோ நான் உன்னை ஏமாத்திவிட்டேன், பரிபூதாகங்கிறச்சு உனக்கு ஒரு பரிபவம் ஏற்பட்டு இது திரஸ்காரம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா. இத்தனை பேரையும் எதுக்கு சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து சீதையை ராமனோட சேர்த்து வைக்கணும்னு கஷ்டப்பட்டவா. அப்படி இருக்கிறச்சு அந்த சீதையை நான் இப்போ வந்து விட்டுடுறேனே இல்லை, அதனால அவள் எல்லாரையும் மென்ஷன் பண்றார். அதுவா கோநாம தேஷாம் அஹம் இதானே ஆஹ்வானே ஆஹ்வானே. நான் ச்சே, நான் அவளை என்னத்துக்கு கூப்பிடணும், நான் தான் பாவம் செஞ்சவன். அவளுக்கெல்லாம் வந்து ஒரு கைமாறு செய்யணும், அதுக்கு பதிலாக வந்து அவள் செஞ்ச கைமாற்று நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படிங்கிற. இட்ஸ் மோர் லைக் ஐ எம் நாட் ஈவன் அக்னாலஜிங் வாட் தே ஹவ் டன் ஃபார் மீ இல்லையா. தேஹி மன்னே மகாத்மனஹா கிருதக்னேன புராத்மனா மயா கிரஹீத நாமானஹ ஸ்பிருஷ்யந்த இவ பாப்மனஹ. நான் என் வாயால் அவள் பேரை சொன்னாலேயே அவளை வந்து பாப்பம் வந்து ஒட்டின்ற போகிறது, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு செய் நன்றி கொன்றவன் நான் அப்படிங்கிறது. ஏன்னா இவளுடைய நன்றியினால தான் சீதையை அடைஞ்சேன். ஆனால் அந்த நன்றிக்கு மாறுதலாக நான் இப்போ வந்து நடந்துக்கிறேன், சீதையை விட்டுடுறேன். ஸோ தே மகாத்மானஹா, அந்த மகாத்மாக்கள் துராத்மனா கெட்ட ஆத்மாவை கொண்ட கெட்டவனான கிருதக்னேன செய் நன்றி கொன்றவனான மயா என்னால் கிரகீத நாமானஹா பேரெடுக்கப்பட்டவர்களாக அந்த பெயர் பெரியவர்கள் பாப்மனா ஸ்பிருஷ்யந்த இவ பாபத்தினால் தொடப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்கள். இங்க உத்பிரேக்ஷாங்க ஸ்பிருஷ்யந்தே இவ அப்படிங்கிறச்சே கிரியா உத்பிரேக்ஷாங்க. சோ பாபத்தினால தொடப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்கள். அவ பேர் எடுத்தாலே அவளுக்கு போய் பாவம் ஒட்டின்றுமோன்னு நினைக்கிறேன். அதனால கிமத்ர ஆஹ்வானம்ங்கிறதுக்கு அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லையா. கோநாம தேஷாம் அகம் இதானீம் ஆஹ்வானே, அவளை கூப்பிட்டு என்ன, அவளுக்கு தான் தேவையில்லாத பாவம் போய் ஒட்ட போறது. ஐ ஷுட் நாட் டூ திஸ்ங்கிற. தேஹி மன்யே மகாத்மானஹா கிருதக்னேன துராத்மனா மயா கிரஹீத நாமானஹா ஸ்பிருஷ்யந்தைவ பாப்மனா.
आमा आमा पाप्मना स्पृश्यन्तः इव मया पाप् ओ इल्ल इल्ल पाप्मनाङ्गर्चे इदु पोरु पाप பாபம் செய்தவனால் தொட்டவன் போல்னு ஆகிறது இல்லை. இல்லைன்னா பாப்பேனான்னு வரும். பாப்மாங்கர்ச்சு புல்லிங்கம் நபுன்சகலிங்கம் ரெண்டுத்துலேயும் உபயோகப்படுத்தலாம். அதை வந்து பாபத்துக்கும் சொல்லலாம், பாப்பிக்கும் சொல்லலாம். சரியா? ஸோ பாப்மா அமரத்தில் பார்த்தேன்னா கல்மஷம் பாப்மா அம்மஹா விருஜினம் கில்பிஷம் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து பாபம்னு சொல்கிறது. பாப்மா அப்படிங்கிற வேர்டும் பாபத்துக்கு போகிறது. அதே சமயத்தில் பாபத்தை கொண்டவன் அப்படிங்கிறச்சேயும் பாப்மா. யோகம் விஸ்ரம்பாதுரசி நிபத்திய லப்த நித்ரா உன்முச்ச ப்ரிஹத் த்ரீணி கிரஹஸ்ய சோபாம் ஆதங்க ஸ்மித கடோர கர்ப்ப குப்பி கவ்யாத் கிரவியாத்பியா பலிமிவ நிர்கிரணா க்ஷிபாமி. இது இருக்கட்டுமே. அவிஸ்ரம்பாத் உரசி நிபத்திய லப்த நித்ராம் உன்முச்சிய பிரிஹ கிருஹிணீம் கிரகஸ்ய சோபாம் ஆதங்க ஸ்புரித கடோர கர்ப்ப குருவீம் கிரவியாத்பியா பலிமிவ நிர்கிரணா க்ஷிபாமி. இந்த இதுக்கெல்லாம் வந்து பலி கொடுக்கற மாதிரி நான் வந்து அவளை விடுறேன், பலி கொடுத்துடுறேன் அப்படிங்கிறார் அவர். கிரவியாத்யானா மாம்சபக்ஷி இருக்கோ இல்லையோ அதுக்கு தான் கிரவியாத்துன்னு பேர். கிரவ்யம் ஆம மாம்சம் அத்தி கிரவியாத்து அப்படின்னு பதம். அத்தி சாப்பிட்றான் பக்ஷணம் செய்கிறான் அப்படின்னு. அப்படின்னா இந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடியவாள்கிட்ட ஒரு நிர்கிருணகா கருணையே இல்லாத நான் வந்து இவளை விட்டுடுறேனே அப்படின்னு. அதாவது காட்டில் வந்து ஏராளமான ஒரு மிருகங்கள் இருக்குது, கடோரமான மிருகங்கள் இருக்குது, அந்த கொடுமையான மிருகங்களுக்கு நடுவில் நான் இவளை வந்து க்ஷிபாமி அப்படியே தூக்கி எறியறேனேங்கிறார். அண்ட் விஸ்ரம்பாத்து உரசி நிபத்திய லப்த நித்ராம் எப்படி இருக்கா, அப்படியே ஒரு விஸ்வாசத்தினால, விஸ்ரம்பாத்து பயம் இல்லாமல் ஒரு விஸ்வாசத்தினால் உரசி என்னுடைய மார்பில் நிபத்திய விழுந்து லப்த நித்ராம் அப்படியே சரிஞ்சு அவள் தூங்கி போயிட்டா தானாவே. சரி படுத்துக்கிறேன்னு சொல்லி களப்பில் அப்படியே தூங்கி போயிட்டா. அப்பேற்பட்டவளை பிரிய கிருஹிணியும் எனக்கு பிரியமான என்னுடைய மனைவியை கிரகஸ்ய சோபாம் வீட்டுக்கு அழகாக இருக்கக்கூடிய இவளை உன்முச்சிய விட்டுவிட்டு மேலும் அவளுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா ஆதங்க ஸ்புரித கடோர கர்ப்ப குருவீம். ஆதங்கன்னா அந்த சித்திர தர்சனத்தினால ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அவளுக்கு. ஆதங்கம் பயம். அந்த சித்திர தரிசனத்தினால பயத்தோட பயம் வந்ததுனால ஸ்பந்தித்த அவளுடைய கர்ப்பம் துடிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கர்ப்ப பாரம் அவளுக்கு தெரியறது. அப்படி ஒரு ஹெவியா இருக்கக்கூடியவள் கர்ப்ப குருவியும் அந்த பெண்ணை நான் இப்படி வந்து ஒரு சாதாரணமா இருந்தாலாவது பரவாயில்ல. ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் உனக்கு மேல மேல வந்து இந்த பரிகர அலங்காரம் மாதிரி இதெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம். இப்ப சாபிப்ராய விசேஷனை ஒவ்வொரு விசேஷனமும் போடுறச்சே ஒரு அபிப்பிராயத்தோட போடுறார் அவர். ரைட்டா? அது நீ அண்டர்ஸ்டுட்டு தான் அங்க உனக்கு பிரியமானவளை விடமாட்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதுவும் மனைவியா இருக்கிறவளை விடமாட்டா, வீட்டுக்கு அழகூட்டக்கூடியவளை யாராவது விடுவாளா, இது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்னு நினைச்சுட்டு மேல மார்புல சாஞ்சுண்டு தூங்குறவ தூங்குறவளை போய் இப்படி கொண்டு போய் கொடுமையான ஒரு காரியத்தை பண்ணுவாளா, அதுவும் பண்ண மாட்டா. இல்ல அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி கடோர கர்ப்பம் அப்படி இருக்கக்கூடியவள் மேலும் ஆதங்க ஸ்புரித்த அந்த சித்திரத்தை பார்த்து பயந்து துடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணை கிரவியாத்யா மாம்சத்தை சாப்பிடக்கூடியவர்களுக்கு பலிம் நிர்கிருணகா பலிம் க்ஷிபாமி பலிமிவ க்ஷிபாமி. ஒரு பலி கொடுக்கறது போல நான் வந்து ஆகாரம் கொடுக்கற மாதிரி நான் வந்து இவளை வந்து போடுறேனே அப்படிங்கிற. ஓகே. பாத்தியா சொன்னேனா சீதையோட பாதத்தை வந்து தலையில வச்சுக்கிறார், காலில் விழுந்துடுறாருன்னு சொன்னேனா இல்லையா? அது டிஃப்ரெண்ட். இங்க பவபூதி பண்றது தேவி தேவி அயம்
पश्चिमः ते रामशिरसा पादपङ्कजस्पर्शः. दिस् इस् द लास्ट् टैम் என்னுடைய தலையானது உன் காலில் பட போகிறதுமா அப்படின்னு சொல்கிறார். அங்கே பின்னாடி வந்து வாங்கறச்சே கிடையாது, இங்கேயே அவர் வந்து தனியாக இருக்கிறச்சே நமஸ்காரம் பண்ணிடுறார். ஏன்னா அவரை அவளை ஏற்றுக்கிற சமயத்தில் எல்லாரும் இருப்பா அந்த இடத்துல வந்து இது நடக்காது. இது வந்து ஒரு ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கிற சமயத்தில் தான் அந்த கணவன் வந்து காலில் விழருதுங்கிறது இருக்குது. அப்போது ராம சிரசா பாத பங்கஜ ஸ்பர்ஷா, உன்னுடைய காலுங்கிற தாமரைப்பூ அது அதனுடைய டச்சுங்கிறது என் தலையினால நான் பண்றது இதுதான் பச்சிமகா. பச்சிமகா அந்திமகா இது ரோதிதி விழச்சாரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. அது நாட் இன் அ வெரி இன் த சென்ஸ், பட் தப்புன்னா தப்பு தானே, இல்ல அந்த விதத்துல அது தப்பு அவ்வளவுதான். அப்ரமணி இங்கே லவணாசுரன் வந்து இப்போ வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த நேபத்தியத்திலேருந்து ஒரு சவுண்டு கேட்குறது. ஸோ ராமன் இஸ் இம்மிடியட்லி டைவர்டட் அண்ட் அவன் போயிடுறான் ராஜகாரியத்தை பார்க்கறதுக்கு. லக்ஷ்மணன் வந்து தனியாக இவ்வளோ ஐஷன் போவான். ரைட்டா, என்னக்கு தெரிய சரி என்னன்னு தெரிஞ்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த நேபத்தியத்துலேருந்து சத்தம் வரப்போகிறது இப்போ இல்லையா. ரிஷியன் யமுனாதீரவாசினாம் உக்ரதபசாம் ரிஷீணாம் ஸ்தோமஹ லவணத்ராசிதஹ சன் த்வாம் ஷரண்யம் இதி உபஸ்திதஹ. யமுனா தீரத்தில் வசிக்கக்கூடிய யமுனையினுடைய கரையில் வசிக்கக்கூடிய யமுனா தீரவாசினாம் உக்ர தபசாம் ரொம்ப உக்ரமான தபசை செய்யக்கூடியவர்களும் ரிஷீனாம் ரிஷிகளினுடைய ஸ்தோமகா கூட்டமானது லவணத்ராசிதா லவணாசுரனால் அப்படியே பயமுறுத்தப்பட்ட அந்த கூட்டம் துவாம் உன்னை ஷரண்யம் நீ தான் வந்து ஷரணத்துக்கு அருகதையுடையவன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறா அப்படிங்கிற கான்ட்ராஸ்ட் என்னென்னா இவ இல்லாததுனால அசரணா அஸ்மின்னு சொல்லி முடிக்கிறச்சே ஒன்னதான் சரணம்னு சொல்லி வரா பத்து பேர். அப்போ மனைவிக்கே சரணம் கொடுக்காதவன்னுட்டு தான் நினச்சி வரோம் இல்லையோ, அந்த கான்ட்ராஸ்ட் அங்கே. ரிஷீணாம் உக்ரதபசாம் யமுனாதீரவாசினாம் லவணத்ராசிதா ஸ்தோமா ஷரண்யம் துவாம் உபஸ்திதா. ஆஹா அத்யாபி இப்பவும் ராட்சசர்கள்டேந்து ஒரு பயம் இருக்கா எப்படி அப்படிங்கிறார். சோ தத்யாவது அஸ்ய துராத்மனஹ கும்பீனசி கும்பீனசி புத்ர புத்ரஸ்ய நாசம் செய்வதற்காக உன்மூலனாய இன் ஆர்டர் டு அப்ரூட் ஹிம் வேரோடு எரிப்பதற்காக சத்ருக்னம் பிரேஷயாமி சத்ருக்னனை அனுப்பணும் அப்படின்னு கதிச்சித் பதானி கத்வா புனர் நிர்வத்திய நிவத்திய ராஜாவோ இல்லையோ. சரி விஷயத்த காட்ட உடனே சத்ருக்னனை அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி நாலு பதங்கள் எடுத்து வச்ச உடனே ஞாபகம் வருது இங்க சட்டுன்னு அப்படி திரும்பி தேவி கதம் ஏவங்கதா பவிஷ்யாமி பகவதி வசுந்தரே சுஷ்லாக்யாம் துகிதரம் அவேக்ஷஸ்வ ஜானகி. கதம் ஏவம் கதா பவிஷ்யசி இப்படி ஆயிட்டே நீ பகவதி வசுந்தரே பூமாதேவியே சுஷ்லாக்யாம் நல்ல ஒரு பிரைஸ்வர்த்தி பர்சன் போற்றத்தக்க துகிதாம் துகிதாரம்னு இருக்கணும் இல்லை பெண்ணான ஜானகியும் ஜானகியை அவேக்ஷஸ்வ நீ பார்த்துக்கோ. ஏன்னா எதுக்காக பார்த்துக்கோன்னு சொல்கிற ஜனகானாம் ரகுணாம் ச யத்கிருத்னம் கோத்திரமங்கலம் ஜனக வம்சமாக இருக்கட்டும் ரகுவம்சமாக இருக்கட்டும் அந்த ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய கோத்திரமங்கலம் எது கிருத்னம் யாம் தேவயஜனே புண்ணியே புண்ணியசீலாம் அஜீஜனஹா நீதானே பெற்றெடுத்த அவளை தேவ யஜனே புண்ணியே தேவ யஜனே புண்ணியமான அந்த தேவர்களுடைய யாகத்தில் புண்ணியசீலாம் புண்ணியமான சரித்திரத்தை உடைய இந்த பெண்ணை சீதையை அஜீஜனஹா நீ பெற்றெடுத்தாய்.
மேலும் அவள் என்னன்னா, கிருத்ஸ்னம் ஜனகானாம் ரகூணாம் ச கிருத்ஸ்னம் கோத்திரமங்கலம். இந்த கோத்திரத்தில் பிறந்தவா எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் அவள் தான். இந்த கோத்திரம் கரிச்சி கோத்திரமங்கலம் கரிச்சி வம்சத்துக்கே கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவள் இவள் தான், ரெண்டு வம்சத்துக்கும். அப்பேற்பட்டவள் இவள். அதனால நீ தான் அவளை காப்பாற்றணும். ஏன்னா நீ வந்து அவளை இது பெத்திருக்க இல்லையா, நீ தானே அவளுக்கு வந்து ஜென்மாவை கொடுத்துருக்க. ஆகையினால சுஷ்லாக்யாம் துஹிதாரம் ஜானகீம் அவிக்ஷஸ்வ அப்படின்னு அங்க அன்வைக்கணும். ரைட். தஸ்மாத் காரணாத் யஸ்மாத் ஏஷா ஜனகானாம் ரகூணாம் ச கோத்திரமங்கலம் யாம் ச புண்ணிய தேவ யஜனே புண்ணியசீலாம் யாம் அஜீஜனஹா தாம் ஜானகீம் துஹிதாரம் அவேக்ஷஸ்வ அப்படின்னு அங்க. சரியா? இதி வதன்னு நிஷ்கிராந்தகா அப்படின்னு பேசிட்டு வெள்ள கிளம்புறார். அதுக்கப்புறம் துர்முகா. சீதா சௌமியா ஆர்ய புத்திர புத்திராசி. ஓ, இங்க இல்லையே அது. சரி, இப்போ எங்க இருக்கேன்னு அவ ஒரு நிமிஷம், அவன் ராமன் பிரிஞ்ச உடனே அவ சொப்பனத்துல அவ பேசுறா. ரைட். அப்புறம் துர்முகா உள்ள நுழைஞ்சு சொல்றானா, குமார லக்ஷ்மணஹா. ஆக்ரந்தாமி ஓ, விலோக்ய இது இருக்கு ஹாதி இருக்கு இருக்கு. சரி சாரி. துஸ்வப்னேன துஸ்வப்னத்தினால் எழுந்துடுறாவ, சட்டுன்னு எழுந்து துஸ்வப்னத்தினால விப்ரலப்தா அகம் ஆர்ய புத்திரம் ஆக்ரந்தாமி. விப்ரலப்தான்னா பிரிவடைந்த நான் அப்போ ராமனை கூப்பிடுறேன். விலோக்கிய பார்த்து ஹாதிக் ஹாதிக் ஏகாகினியும் மாம் பிரசுத்தாம் முற்றித்வா தத ஆர்யபுத்ரா கிமிதம் ஏதத். கிமிதம் ஏதது, என்ன தனியா விட்டுட்டு தூங்கின் இருக்கிற என்ன விட்டுட்டு உஜித்வா கதா ஆரியபுத்திரா, ராமன் போயிட்டானே என்னாச்சு? பவது தஸ்மை கோபிஷ்யாமி. சரி, நான் அவனை கோச்சுக்கிறேன். எதிதம் பிரேக்ஷமான ஆத்மனஹா பிரபவிஷ்யாமி, என்னால் அவனை பார்க்க முடிஞ்சதுன்னா. எதி தம் பிரேக்ஷமானா ஆத்மனஹா பிரேக்ஷமானா பிரபவிஷ்யாமி, அவனை நான் பார்க்க முடிஞ்சதுன்னா அப்போ நான் பண்ணுறேன். கஹா அத்ர பரிஜனஹா, யார் இங்கே சேவகன் இருக்கான் அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ துர்முகன் உள்ள வந்து சொல்றான், தேவி குமாரலக்ஷ்மணோ ரதம் ரெடியா இருக்கு, நீ ஏறு. விஜ்ஞாபயதி சச்சோரத ஆரோஹ்ணோ சனைஹி கச்சாவல்ல, சிதிலம்னு இருக்கா, சிதிலம்னாலும் சனைஹின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ மொள்ளமா போகலாம், ஏன்னா என்னுடைய கர்ப்பபாரமானது ஸ்புரதி துடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால மொள்ளமா போகலாம் அப்படிங்கிறான். ஏன்னா துர்முகா இதைதோ தேவி இப்படி வாங்கோன்னு அவ வழி காமிக்கிறா சீதை. கபோதனேபியோ நமோ ரகுகுல தேவதாபியோ நம ஆர்யபுத்ர சரண கமலேபியோ நமஹா சகல குருஜனேபியஹ. ஒரு இடத்துல இருந்து கிளம்பறச்சு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுங்கிறது சம்ஸ்கிருதி. அதனால அவன் நமோ தப் திஸ் ஆல்சோ பிகம்ஸ் அவ வந்து பர்மனெண்டா பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் சொல்ற மாதிரி ஆயிடுறது அந்த இடத்துல. அதனால நமஸ் தபோதனேபியா, தபஸை தனமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நமஸ்காரம். நமோ ரகுகுல தேவதாபியா, ரகுகுலத்துக்கெல்லாம் தேவதையா இருக்கக்கூடியவர்களுக்கும் நமஸ்காரம். ஆரியபுத்திர சரணகமலேபியா, ராமனுடைய சரணத்துக்கும் நமஸ்காரம். சகல குருஜனேபியா, எல்லா பெரியவர்களுக்கும் நமஸ்காரம்னு சொல்லி கிளம்பிடுறா. இதுல வந்து ஒவ்வொரு அங்கத்துக்கும் பேர் வச்சிருக்கார். ஸோ இந்த முதல் அங்கத்துக்கு பேரு சித்திர தர்சனம்னு பேரு, முதல்ல சொன்னேன். இதி ஸ்ரீ பவபூதி விரச்சித உத்தர ராமச்சரிதே சித்திர தர்சனம் நாம பிரதமோ அங்கம்.